ஹாய், நான் டாக்டர் ஜெயலக்ஷ்மி, மித்ரன் டென்டல், அடையார், சென்னை. இன்றைக்கி வீடியோவோட கண்டென்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி அ பிக் தேங்க்யூ டு ஆல். உங்கள் எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மித்ரன் டென்டல் சேனல் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நான் இன்னைக்கு சொல்ல போகிற கண்டென்ட் வந்து உங்களில் பல பேர் இதுக்கு வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். அதாவது டென்டல் ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி, அதாவது பல் டாக்டர்கிட்ட போகிறது அப்படின்னாலோ இல்லை டென்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுனாலோ அதை நினச்சி பயப்படுறது. ஸோ இதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணலாம், எதனாலலாம் இந்த ஃபியர் இருக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதெல்லாமே நான் வந்து என்னோடய பேஷண்ட்ஸ்கிட்ட நான் கேட்ட விஷயம், அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் உங்களோட ஃபியர் வந்து வலிக்காக இருக்கலாம். பிரதானமாக நான் பார்க்குறது இதுதான், நிறைய பேர் வந்து வலிக்குமோன்னு நினச்சி பயப்படுவீங்க. ஆனால் ஆல்ரெடி வலி இருக்கும், இதுக்காக வந்து டென்டல் டேப்லெட்ஸ் வந்து எடுத்துகிட்ருப்பீங்க, மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருப்பீங்க, ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி எடுத்துகிட்ருப்பீங்க, அந்த வலியை வந்துட்டு பொறுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஃபார்மசியில் கேட்டு டென்டல் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பீங்க, இதை வந்துட்டு வலியை பொறுத்துட்ருப்பீங்க. எங்கள் டாக்டர்கிட்ட போனால் வலிக்குமோ, ப்ரொசீஜர் வலிக்குமோ அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி ரீசன்னால நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி டாக்டரை போய் பார்த்ததுக்கப்புறம் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, முதலே வந்து பார்த்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப நாள் மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தாலும் இந்த வலி போகாது. அதே ட்ரீட்மெண்ட் வந்து அவ்வளோ பெயின்ஃபுல்லாகவோ இல்லை எக்ஸ்க்ரூஷியேட்டிங்காகவோ எந்த டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்க போகிறது இல்லை. இதை தாண்டி உங்களுக்கு வந்து ஃபியர் ஆஃப் இன்ஜெக்ஷன் இருக்குது. சப்போஸ் அதாவது இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது வலிக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இன்ஜெக்ஷன்ஸும் டைரெக்டாக கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்காக ஜெல் ஸ்ப்ரேஸ் இதெல்லாம் இருக்குது, அதை போட்டு அந்த இடத்த மறுக்கடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இன்ஜெக்ஷன் கொடுப்போம். இன்ஃபேக்ட் இந்த ஃபெசிலிட்டி வந்து உங்கள் கையிலையோ இல்லை இடுப்புலையோ கொடுக்குற இன்ஜெக்ஷனுக்கு கூட இந்த அட்வான்டேஜ் கிடையாது. அதாவது ஜெல் ஸ்ப்ரேலாம் போட்டு மறுக்கடிச்சிட்டு அதுக்கப்புறமா இன்ஜெக்ஷன் கொடுக்குற ஃபெசிலிட்டி, பட் ஆனால் டென்டல் இன்ஜெக்ஷன்ஸ்க்கு இந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இதை நினச்சி நீங்கள் பயப்படுறீங்க, இன்ஜெக்ஷன் பயப்படுறீங்க அப்படினாலும் நீங்க ஃபர்ஸ்டே உங்க டென்டிஸ்ட் கிட்ட இதை சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ரொசீஜர் மெதுவாக பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க அவங்கள போய் பார்க்கலாம். இதை தாண்டி வந்து ஒரு சில பேருக்கு ஒரு சிம்பிள் கிளீனிங் அந்த மாதிரி தேவைப்படும். ஆனால் ஏதாவது ஒரு பல்ல வந்துட்டு வலி இருக்கும், ஸோ நீங்கள் பயப்படுவீங்க எங்கே பண்ணால் வந்து அந்த பல்லோட வலி அதிகமாகிடுமோ, இல்லை ஜென்ரலைஸ்டாக சென்சிட்டிவிட்டி இருக்கலாம், உங்களுக்கு பல் கூச்சம் இருக்கலாம், ஸோ அதனாலையும் நீங்கள் பயப்படலாம். நீங்கள் இதை உங்கள் டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டே உங்களோட ஃபியர் வந்து எதனால் அப்படின்றத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்க உங்களுக்கு பெட்டர் ப்ரிப்பேர்டாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு டூத்தில் பெயின் இருக்குது ஆனால் உங்களுக்கு கிளீனிங் தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் அதை ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்க டாக்டர்கிட்டனும்போது, நாங்கள் அந்த டூத்தில் வந்துட்டு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து செக் பண்ணிவிடுவோம் எந்த ரீசன்னால் பெயின் இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி ஜென்ரலைஸ்ட் கிளீனிங் பண்ணும்போது அந்த டீத் கிட்டே வரும்போது நம்ம வந்து சூப்பர் ஜென்டலாக இருப்போம், அந்த டீத்தில் வந்து பெயின் ட்ரிகர் ஆகாத மாதிரி நம்ம டேக் கேர் பண்ணிப்போம். அதே டைம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த டூத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா, அது என்ன ப்ராப்ளம் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு சில பேருக்கு வந்துட்டு வலி இருந்திருக்கும், நீங்கள் மாத்திரை போட்டு அந்த நேரத்துக்கு வலி அடங்கியிருக்கும், இப்போ டாக்டர்கிட்ட போய் அதை பார்க்கும்போது திருப்பி வலி ட்ரிகர் ஆகிடுமே அந்த மாதிரியான ஃபியர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லணும், நான் மாத்திரை போட்டேன் டாக்டர், இப்போதைக்கு வலி அடங்கிடுச்சு, ஆனால் இந்த பல்லில் தான் வலி அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களும் அந்த பெயினை ட்ரிகர் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ண போகிறதில்ல. பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு உங்கள் டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ பெயின்னால் பயப்படுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கலாம், எந்த டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸும் ரொம்ப எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின்ஃபுல்லாக அந்த மாதிரிலாம் கிடையாது. அண்ட் அதே மாதிரி எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே ஜென்டிலாகவும் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பண்ண முடியும். ஃபஸ்ட் ஒரு ஹாஃப் ஆஃப் ட்ரீட்மெண்ட், அண்ட் செகண்ட் ஒரு ஹாஃப் ஆஃப் ட்ரீட்மெண்ட், அந்த மாதிரி பிரிச்சும் பண்ண முடியும். ட்ரீட்மெண்ட்ஸை வேரியஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணிக்க முடியும். இதை தவிர ஒரு சில பேருக்கு வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால் வந்துட்டு பயப்படுவீங்க. அதாவது சின்ன வயசில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரொமேட்டிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம், அப்போ நீங்கள் பயந்து அழுதுருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வலிக்காக அழமாட்டாங்க, பயத்திலேயே ரொம்ப அழுவாங்க. ஸோ இது மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துட்டு ஆள் மனசில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பதிஞ்சிட்ருக்கலாம், வலிச்சது அதனால தான் நான் அழுதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஃபியர் இருக்குன்னா, அதையும் உங்கள் டென்டிஸ்ட்கிட்ட நீங்கள் சொல்லலாம், சைல்டுஹுட்டில் எனக்கு இந்த மாதிரியான ஒரு ட்ரொமேட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அதனால் பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, அப்போ உங்களோட மைண்ட் செட்டை பெட்டர் ப்ரிப்பேர்டாக வச்சுருப்பாங்க உங்களுக்கு வந்து கன்சல்டேஷன் பார்க்கும்போதே. இதை தவிர ஒரு சில பேரண்ட்ஸ் நான் நிறைய டைம்ஸ் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், அதாவது குழந்தைங்களை வந்து த்ரெட்டன் பண்ணுறது, சாக்லேட்ஸோ க்ரீம் பிஸ்கெட்ஸோ சாப்பிடும் போதெல்லாம் வந்துட்டு நீ உன் பல்லெல்லாம் சொத்தையாயிடும், நான் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவேன், இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, பல் எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லி. இது நிறைய பேர் வந்து ரொம்ப ரெப்பிட்டேட்டிவாக சொல்லுவாங்க, இன்ஜெக்ஷன் டாக்டர் போச்சா பல் போச்சா, டாக்டர்கிட்ட போய் இன்ஜெக்ஷன் கொடுத்து பல் எடுக்க வேண்டியது தான் அப்படின்னு. இது மாதிரி சொல்லும்போது அந்த அந்த குழந்தையோட மைண்ட் செட்டில் வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடும். அதாவது டென்டல் டாக்டர்னாலே உள்ளே போனால் இன்ஜெக்ஷன் கொடுத்துருவாங்க பல் எடுத்துருவாங்கன்னு இதே மைண்ட் செட் உங்களுக்கு பதிஞ்சவங்களாக இருப்பீங்க நீங்கள். ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கீங்கன்னா இட்ஸ் ஹை டைம் டு சேஞ்ச் தட். ஏன்னா எந்த டாக்டரும் நீங்கள் உள்ளே போனோன்னு டேரெக்டாக இன்ஜெக்ஷன் கொடுத்து உங்கள் பல்லை எடுக்க போகிறதில்ல. அண்ட் அதே மாதிரி எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது, பல் எடுக்கிறது அப்படின்றது
ஓவரால் ட்ரீட்மெண்ட்ஸில் வந்துட்டு ஒரு 2% ஆஃப் த ட்ரீட்மெண்ட் தான் வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ராக்ஷன். இதை தவிர நிறைய டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ முதல்ல பேரண்ட்ஸும் இது மாதிரி குழந்தைங்களை வந்து த்ரெட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி சொல்லி சொல்லி மிரட்டுறது, டென்டிஸ்ட்டை வச்சு த்ரெட்டன் பண்ணுறது நிறுத்தணும். ரேதர் யூ கேன் சே நம்ம டென்டிஸ்ட் கிட்ட போனால் நம்மளோட டீத் அண்ட் கம்ஸ் ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கே வந்து ஒரு ப்ளசன்ட் மூட் இருக்கும் டென்டல் ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு. இதை தவிர நீங்கள் வேறு என்ன பண்ணலாம்னா உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் போகிற ஃபஸ்ட்டு விசிட்லேயே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு கன்சல்டேஷன் போங்க. கன்சல்டேஷன் போயிட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ட்ரீட்மெண்ட்னு சொல்லிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட், அதுக்கப்புறம் செகண்ட் ஃபினிஷிங் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் ஒரு அப்பாயின்மெண்ட். நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஃபஸ்ட் திங் இந்த டென்டல் ஆஃபீஸ்க்கு நீங்கள் பழகிருப்பீங்க. ஒரு டென்டல் கிளினிக்னால் எப்படி இருக்கும், எப்படி அந்த ப்ரொசீஜர்ஸ் போகும் அப்படின்றதுக்கு நீங்கள் பழகிருப்பீங்க. அந்த டாக்டருக்கும் பழகிருப்பீங்க, அங்கே இருக்க அசிஸ்டன்ஸ்க்கும் பழகிருப்பீங்க. இது வந்து உங்களை மச் கம்ஃபர்டபுளாக வைக்கும். நீங்கள் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் போது இது உங்களை மச் கம்ஃபர்டபுளாக வைக்கும். ஸோ இந்த நான் சொன்ன இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிரையும் வேறு என்னென்ன மாதிரியான ஃபியர்ஸ் என்கிட்ட பேஷண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, அதை எப்படி என்கவுண்டர் பண்ணலாம், அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன். தேங்க்யூ.